ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நான் உங்கள் பிரவீன் கே எஸ் இது உங்களுடைய நெட் டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கைண்ட்லி சப்ஸ்கிரைபன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க எப்படி நம்மளோட நெட் டிவி ஃபார் யூ இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய சப் சேனல் கிரிக்கெட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு சேனல் இருக்குது இந்த சேனலை முழுக்க முழுக்க கிரிக்கெட்டை பற்றினா பயங்கர சுவாரஸ்யமான வீடியோக்களை நம்மளுடைய மணியரசன் அவர்கள் கொடுத்துட்ருக்காரு அந்த சேனலுக்கான லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமன் பாக்ஸும் கொடுத்துருக்கேன் கைண்ட்லி இந்த ஒரு வீடியோ எப்படி பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த ஒரு சேனலும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் இனிக்கான பிக் பாஸில் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே எப்பயும் போல் பயங்கரமான ஒரு பாட்டு பட் அந்த பாட்டு சீக்வென்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு பேச்சு யாருக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி வெர்சஸ் ஐக்யூபெரி ஐக்யூபெரி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஒருத்தர் ஒரு டீமாக இருக்காங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டர்ஜிலாம் பயன்படுத்துகிறாங்க இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான விஷயமே என்னன்றது தெரியாது நான் வந்து ஒரு மாதிரி நார்மலான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ராங்காக பேசுகிறாங்க ஆனால் அண்ணாச்சி என்ன பண்ணுறாரு ஏமா அந்த ஸ்ட்ராட்டர்ஜின்னு ஒரு வார்த்தை பார்த்த சொன்னதுக்கு வந்து மீனிங்கை மட்டும் சொல்லிட்டுனா நானும் சந்தோஷமாக இருப்பேன் இல்லை எனக்கு புரியாது மண்டையை போட்டு பிச்சிக்கிறா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சரி ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க இதாங்க அதுக்கு வந்து ஒரு யுக்தி வச்சுருக்கேன் அதுதான் ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்றத சொல்றாங்க ஓகே ரைட் அப்படின்றாரு அதுக்கப்புறம் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அபிஷேக் ராஜா போயிட்டு நம்மளுடைய இசைவாணி கிட்ட விஷயத்தை சொல்கிறாரு இந்த மாதிரி நான் அவங்க அந்த மாதிரி நீ எதுவும் தப்பாற்றுக்காது அப்படின்றாரு எதுக்காக அந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இசைவாணிக்கு வந்து ஒரு பேர் வச்சார் பட் அதுக்கு நடுவில் ஒரு மாதிரி டபுள் மீனிங்காக போயிடுச்சு ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அது சாரியும் கேட்டுட்டு உனக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பேராக வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்க ஏரியால வந்து முட்டைக்கண்ணையும் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவர்னா பயங்கர அறிவாளித்தனமாக அந்த பொண்ணை எப்படியா கலாச்சே தீரணும்னு சொல்லிட்டு கூமுட்டன்னு பேர் வைக்கிறா போல இசைவாணிக்கு எனக்கு அதுவுமே ரொம்ப தப்பா இருந்துச்சு என்ன தப்பா இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்றது வேற பட் அவங்கள தப்பாக பேசிட்டோம் அது கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு தப்பாக ப்ரொஜெக்ஷன் ஆகும் அப்படின்றதுக்காக கிட்ட சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் போய் பேசுகிறீங்க அங்கேயாவது நீங்கள் உண்மையாக இருக்கணும் அங்கேயே உண்மையாக இல்லாமல் அவங்கள மறுபடியும் அசிங்கப்படுத்தணும்னு ஒன்று பண்ணுறீங்க தெரியுமா அது ரொம்ப தப்பாக இருக்குது கண்டிப்பாக அபிஷேக் அவர்கள் இதெல்லாம் நாலப்போக்கில் அதை அதை மாத்திக்கணும் தான் நான் சொல்ல வரேன் அதுக்கு அடுத்தபடியாக எல்லாரும் அவங்கவுங்களுடைய கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க அது அபிஷேக் அவருடைய கதை உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜூபாய் சொன்ன மாதிரி அபிஷேக் சொன்ன கதையில அபிஷேகை பத்தி என்ன இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இழந்ததெல்லாம் வந்து அபிஷேக் ஒரு ரெண்டு வருஷத்துல மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்றது அபிஷேகை பத்தினு ஒரு மாசான விஷயம் ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இருக்கட்டும் அந்த வீடு எவ்வளோ சின்ன ஆனாலும் இருக்கட்டும் ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு அப்பா இழந்ததை அவர் பையன் வந்து அதை மீட்கிறான் அப்படின்ற போது அவருக்கு எவ்வளோ பொட்டான்சியல் இருந்திருந்தால் அதை மீட்க முடிஞ்சிருக்கணும் ஒரு தனியாக நின்று அதெல்லாம் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதில் சந்தேகமே கிடையாது நானும் அந்த ஒரு விஷயத்தில் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜுபாய் சொன்ன மாதிரி அவங்க அப்பாவை பற்றின தான் நிறைய கதை இருந்தது முக்கியமாக அப்பாவை வச்சு நிறைய பேர் ரிலேட் பண்ணார் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ராஜுபாய் அதை நெகட்டிவ் பாட்டு தான் பார்த்தாரு ஆனா நான் அபிஷேக் கிட்ட அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெயினான ஒரு டாஸ்க் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லணும் ஆனால் அந்த கதையை சுவாரஸ்யமாக சொல்லணுன்னு மட்டும்தான் இருக்குது யாரை பற்றி தான் சொல்லணும் இவங்கள பற்றி மட்டும் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அதனால அபிஷேக் ராஜா இதில் ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே உள்ளே வந்து கொண்டு வந்து பயங்கர சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்லியிருக்காரு அதனால் அவருக்கு நான் கண்டிப்பாக ஹார்ட்டு தான் கொடுப்பேன் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய சூப்பரான வருண் அவர்கள் அவருடைய கதையை சொன்னார் ரொம்ப நார்மலாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு இந்த பிபி வீட்லேயே வந்து எல்லாருமே டிஸ்லைக் கொடுத்த ஒரே ஒரு நபர் தான் அவர் தான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அவங்களுடைய தாமரை அக்கா அவங்களுடைய கதை பயங்கர எமோஷ்னலாலெல்லாம் இல்லை எனக்கு என்னை பொறுத்த அந்த கதை கேட்கும்போது ரொம்ப நார்மலாக இருந்தது முக்கியமாக வந்து எந்தெந்த இடத்துலலாம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றத பற்றி நான் அவங்க சொன்னாங்க பன்னிக்கு போடுகிற சாப்பாடை என்ன சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த இடம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்து ஏன்னால் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர்கள் அப்படின்றவங்களுடைய வாழ்க்கை எந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது திடீர்னு இந்த மாதிரியான கொரோனா மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்களே தெரியல அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் எனக்குள்ள இருந்தது பட் அவங்களுடைய கதை அந்த அளவுக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணல ஆனால் அபிஷேக் ராஜா வந்து பிடிச்சிட்டாரு கண்டிப்பாக இது மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படும் முக்கியமாக என்ன ரீசன் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் கதை இருக்குது தெரியுங்களா அது எப்பயுமே பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் எல்லாருக்குமே எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கும் எல்லா அம்மா அப்பாவுக்குமே அவங்களுடைய குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் அதனால இது உலகம் ஃபுல்லாக ரிலேட் ஆகிற விஷயம் சப்போர்ட் பண்ணி பேசினா நாமளும் அங்கே ரெஜிஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்த பேசினார் முக்கியமாக அது என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் யார் வேணா ஜெயிக்கலாம் தோக்கலாம் ஆனால் என்ன தாமரை அக்கா தான் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாகவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக இவங்களால நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் மெல் மேலும் வருவாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னார் அதனால் அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்றத அடித்து சொல்லி நின்னார் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது போது அக்காவுடைய கதையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம் ஆனால் அக்கா அக்காவும் ஒருத்தன் வந்து பேசணும் அக்காவோட இவன் ரொம்ப நல்லவன் அதனால ஒரு சில பேர் நீ இவன் இன்னும் பயங்கர நல்லவனாக இருக்கானே அதனால் அபிஷேக் ராஜாவுக்கு நம்மளுடைய ஓட்டுகளை போடுவோம் அவன் இவ்வளோ நல்லவனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவனுக்கு தான் நம்மளுடைய ஓட்டுகள் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா அவரும் நாமினேஷன் இருக்கார் அப்படின்ற காரத்தினால இவ்வளோ பயங்கர ப்ரிப்பேர்டாக அந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு கேம் வந்து மைண்டு கேம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர பிளான்டாக விளையாடிக்கிட்டு இருக்காரு அதில் சந்தேகமே கிடையாது அப்படின்றது நான் மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் லாஸ்ட்டாக நம்மளுடைய இசைவாணி அவங்க எதனால் அண்ணாச்சி மேலே கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதே மாதிரி அண்ணாச்சி எந்த அளவுக்கு நல்ல மனுஷன் அப்படின்றத நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவினி பொண்ணு எப்போ பார் அந்த புள்ளை அதோடைய அந்த ஹஸ்பண்டை பிரிஞ்சுட்டோன்னு கஷ்டப்படும் போதெல்லாம் ஒரு தனி ஆளாக நின்று அந்த பிள்ளைய சந்தோஷப்படுத்துகிற மொதல் ஆளாக அவர் மட்டும் தான் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அது பாவினி சொல்லுது இவ்வளோ வயசான அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் சின்னதாக இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்மைலை கொண்டு வந்துச்சு ரொம்ப எமோஷனாக போயிட்டு இருக்கும்போது போது டக்குன்னு ஒரு பலூன் எடுத்து வெடிச்சா அப்படி இருக்கும் ஒரு மாதிரி பயங்கர பிளாஸ்டாக இருக்கும் சைலண்டாக இருக்கிறத்துல ஒரு மிகப்பெரிய சவுண்டுன்ற மாதிரி அந்த மாதிரி அந்த ஒரு ஃபன் மூமெண்ட் ரொம்ப அழகாக இருந்தது மாதிரி இசை வாங்கிக்கிட்டையும் ரொம்ப தாழ்மையோட ஒரு கண்டிப்பும் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு வரைமுறை இருக்குது தெரியுங்களா அந்த ஒரு வரைமுறைக்குள்ளவே இப்போ வரைக்குமே வந்து நம்ம அண்ணாச்சி இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியுமே கமல் சார் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சின்னு ஒன்று இருக்குது எதுக்காக அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஆட்களை மாதிரி நம்ம நடந்துக்கவும் செய்யணும் இதில் இருக்க ஆட்களை மாதிரி இருக்க கேரக்டர்ஸ்லேருந்து இதெலாம் நம்ம பண்ணவே கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய கமல் சாரப்பே சொல்லிக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி அண்ணாச்சியை பார்த்து நம்ம இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்கணும் அபிஷேக் ராஜாவை பார்த்து நம்ம இப்படிலாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருந்துடவே கூடாது சூழ்நிலை காரணமாக கூட அடுத்தவங்களுடைய கதையை வச்சு நாம் அதில் பலனடையக்கூடாது அதாவது பார்த்தினா நெருப்பு மூற்றம் ஒருத்தன் குளிர்காயரம் ஒருத்தன் அப்படின்னு வாங்க அந்த கதையை நம்ம வாழ்க்கையில் எப்போயுமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தினா இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோவுக்கு அபிஷேக் ராஜா மாதிரி ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டஸ்டண்ட் இல்லைன்னா அந்த ஒரு ஷோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது அதனால் அதுக்கான ஒரு கிரெடிட்ஸையும் அவருக்கு நான் தரேன் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது நீங்க போன எபிசோட எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க நான் பயங்கர ஜாலியா தான் என்ஜாய் பண்ணேன் ஏன்னா கடைசியிலலாம் பயங்கர ஃபன்னா பயங்கர ஜாலியாக இருந்தது ஒரு எமோஷனலாக எப்பவுமே இருக்குது பாஸ் இன்னைக்கு ஒரு மாதிரி ஜாலியாக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கீழே இருக்குது காமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த அன்சீன் இல்லைனா நம்மளுடைய பாஸோடைய நாளைக்கான ப்ரோமோ இல்லை இன்னிக்கான ப்ரோமோலாம் வரும் அதில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டட்டா பேசிக்க நான் பிரவீன் கேஎஸ் பாய்